தமிழ்கென பிறந்து, தமிழ்கென வளர்ந்து, தமிழ்கென பயின்று, தமிழ்கென பயிற்சி, தமிழ்கென ஓய்ந்து, தமிழ்கென ஆய்ந்து, தமிழ்கென வாழும் தமிழே வாழி என்று பாவலர் பிரஜித்திரனார் அவர்கள் தன்னுடைய ஒரு தமிழ் பேராசானாகிய ஒளிஞாயிறு தேவதைய பாவாளர் அவர்களுடைய ஒரு பிறந்த நாளுக்கு எழுதிய வாழ்த்து பாய். ஆக பாவாளரை எந்த சார்பிலும் சேர்க்கக்கூடாது என்பது இந்த பாட்டு சொல்லுகிற கருத்து. பாவாளருடைய முகவரியின் முகம் என்னன்னா தமிழ், தமிழ் தான் பாவாளர், பாவாளர் தான் தமிழ், அப்படிதான் நம்ம சொல்லிக்க முடியும். ஏனென்றால் தமிழை கொண்டு எல்லோரும் வாழ்ந்தார்கள், தமிழை கொண்டு எல்லோரும் பிழைத்தார்கள், தமிழுக்கு பழி செய்து பிழைத்தார்கள், தமிழை காட்டி கொடுத்து பிழைத்தார்கள், அதிலே பணம் பண்ணினார்கள். ஒரு பாரதியார் பற்றி படம் வந்ததுனாலே அந்த படத்திலே கொஞ்சம் பார்த்துட்டு அந்த படமும் படுதோல்வியாகிவிட்டது. கோலாலம்பூரிலே மெகாமால் என்ற அந்த பெரிய வணிக வளாகத்திலே பள்ளிக்கூடம் சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் வற்புறுத்தி கொண்டு போய் பாருடா தம்பி பாரு அப்படின்னு காட்டி அரங்க நிரம்பாத கூட்டத்திலே அப்பே பெற்ற அறிமுகம் பெற்றிருக்கின்ற பாரதியாருக்கு அந்த கதி. பாரதியார் இறந்த போது சூழ்ந்திருந்தவர்கள் 8 பேர் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலக மகாகவி பாரதியார் பேரை சொல்லி பாரதியார் எழுதிய கவிதைகளை புத்தகமாக பதித்து வெளியிட்டு சம்பாதிக்கின்ற குடும்பம் நடத்துகின்ற பதிப்பகங்கள் எத்தனை. அதான் சாதாரண பேச்சுல சொல்றது தூங்க வர்றதுனால நல்ல தமிழ் விட்டு நாற்பது தமிழும் பேசணும். அதனால பேசுறேன். நாரமாயம் சம்பாதிக்க நல்ல மாயம் திண்டு பார்த்தாலும் கிராமத்தான் சொல்லுவான். அந்த மாதிரி பாரதியார் மாதிரி, பாவாணர் மாதிரி, பெருஞ்சித்திரனார் மாதிரி, இந்த நாட்டில் ஏமாந்து போன திருமாடனார் மாதிரி, குறிஞ்சிக்குமரனார் மாதிரி உழைத்தவர்கள் உழைத்து தன்னை பற்றி நினைக்காமல் தனக்கு பேர் வருவான் என்று கவலைப்படாமல் யார் மதிப்பார்கள் எனக்கு பின் யார் இதை தொடர்வாள் என்று நான் நினைக்காமல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்கின்ற அந்த உறுதியிலே வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய செயல்தான் அவர்களை காட்டும். திருவள்ளுவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஒருத்தரை பத்தி அறிஞ்சிக்கணும்னா நீங்க கற்பிச்சுக்கிற கருத்தெல்லாம் வச்சு அவர்கள் திணிக்காது. பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். அவன் பண்ண செயல்கள் என்ன, அவன் ஆற்றிய பணிகள் என்ன, செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதார்னு சொன்னாங்க. ஈயாப்பை விஸ்வநாதன் அவர்கள் அதை மாற்றினார்கள். என்னதான் மேல சொல்றது திருப்பி தலைக்கலாம் மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு, அப்படி இல்லை. செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்க உரிய செய்களாம், செய்ய வேண்டியதை கூட செய்ய மாட்டான், அவன்தான் சிறியர் சொன்னார். சிறியர்களாக இருக்கின்றவர்கள் கற்றவர்களாகவும் கல்லாதவர்களாகவும் சமமாகவே இருக்கிறார்கள். தமிழினத்திலே 199 பேர் பாவாணர் பிறந்த காலத்திலே 1902 தமிழர்கள் படிப்பறி இல்லாதவர்களாக இருந்தார்கள். படிப்பறி இல்லாத தமிழர் கூட்டத்திலே படித்தவர்கள் எத்தனை பேர் பார்த்தா திருநெல்வேலி என்ற மாவட்டத்திலே சங்கரநயினார் கோயில் என்கின்ற ஊரிலே ஞானமுத்து பரிபூரண தம்பை என்கின்ற அந்த பெற்றோருக்கு தேவதேசம் என்கின்ற பிள்ளை பிறக்கிறார். பேரு தேவதேசம், தேவனுக்கு தேசம் உள்ளவர் தேவதேசம். பிள்ளை வளர்கிறார், நன்றாக பயின்றார், மறை கல்வியும் கற்றார், தூய தமிழ் கல்வியும் கற்றார். கல்வியில அளவில்லாத ஆர்வம், ஆங்கிலத்தில் அளவில்லாத மோகம். இப்படி இருந்த ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என சொல்லப்படுகின்ற எழுதும் துறை ஆக்ஸு எழுது உடனே அதை பாவாணர் மொழிபெயர்க்கிறார். அது அப்படி அப்படியே சொல்றது பாவாணர் வேலை இல்லை. ஏன்னா தமிழ் மொழி என்பது மற்ற மொழியை பார்த்து உண்டாகல, மத்த மொழி எல்லாமே தமிழை பார்த்து உண்டாகல. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு எந்த பல்கலைக்கழகத்திலும் உலகத்திலே நாம் சாம்ஸ்கி என்கின்ற அமெரிக்காவினுடைய மிக பெரிய மொழியியல் மேதை அவர் சொல்றார், லாங்குவேஜ் ஆஃப் டிவைஸ் ஒரு கருவியே இந்த மூலையில இருக்கிறது. மொழி கற்பதற்கு படைக்கின்ற போது இறைவன் சேர்த்து படைச்சுதான். அப்படி மொழிகள் கற்றுக் கொண்டிருக்கின்ற கற்ற மொழிகள் 2-3 மொழிகள் இருந்து கொண்டிருக்கின்ற மொழிகள் என்று எடுத்து பார்த்தால் அவற்றிலே தேவையான மொழிகளை செம்மொழிகள் 6 மொழியை சொன்னாங்க. போன நூற்றாண்டுல இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற இந்த இதே கிரேக்க மொழியை லத்தீன் மொழியை வச்சு வந்தது.
ஐரோப்பாக்காரன் அவனுக்கு ஒரு பெருமையை தேடுன ஆராய்ச்சி பண்ணும் போது கடைசியில கிரேக்கமும் லத்தீனும் தான் அவனுக்கு முகவரியாகவும் நாகரிகத்தினுடைய பெரிய பெருமிதமாகவும் அவனுக்கு இருந்தது. இப்படி இருந்த அவர்கள் பிறகு கிழக்கில பார்க்கிறார்கள், பார்சி மொழி அரபு மொழி கொஞ்சம் பக்கம் ரெண்டே முக்கிய அதிக செம்மொழியும் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான். அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வர்றான், நம்ம மாதிரியே ஒரு வெள்ளக்காரன் இங்க ஏற்கனவே வந்துட்டவன், அவன் தான் இந்தியாவில் ஆரியர்கள் சொல்லி தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். அவன் மொழிக்கு பேர் ஆரியம், சமஸ்கிருதத்துக்கு பல பேர் இருக்கு, அதுல ஒண்ணு ஆரியம். இன்னைக்கு அது கூட இல்லைன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறான், அதெல்லாம் வேற கதை. உண்மை ஆரியர் என்கிறவன் அவன் இந்தியாவில தோன்றி பேச போனவன் தான். இந்த வரலாற்றை பாவாணர் சொல்லும் போது உமரி நாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த செம்மொழி கதை வரும்போது ரெண்டு ரெண்டா வந்து இந்தியாவில வந்து சமஸ்கிருதத்தை பாக்குறானுங்க. பிராமணர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற ஆரிய பண்டிதர்கள் வட இந்தியா தொடங்கி தென்னிந்தியா வரைக்கும் உள்ள எல்லா மாநிலத்திலும் இருக்கிறான், பண்டிதர்கள் இருக்கிறான். பாமரர் எவனும் ஒரு சாதாரண படிக்காத பிராமணன் ஆரியன் எவனும் பார்த்தா ஒருத்தனீங்களா? இப்ப தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மலைக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சீனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெள்ளக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த இனத்தை எடுத்தாலும் நன்றி பெற்று உயர்ந்த மக்களும் இருக்கிறார்கள். ஒண்ணுமே கத்தா தெரியாத ரொம்ப அப்பாவியான பொதுமக்களும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரியான மக்கள் ஆரியர்கள் நடுவில் காணும். அது எப்படி ஒரு இனம் அப்படி இருக்க முடியும், அது இனமாக இருக்க முடியுமா? ஆராய்ச்சி பண்றான் இல்ல. சரி, இந்த பண்டிதர்கள் தான் என்ன பண்றான், வீட்டுல சமஸ்கிருதமா பேசுறான் இல்ல? அவன் மனைவி கிட்ட மக்களுக்கிட்டையும் அவன் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தான் என்றால் மராட்டி மொழி பேசுகிறான், தமிழ்நாட்டிலே வாழ்ந்தான் என்றால் தமிழில பேசுகிறான். ஆனா தமிழை தொலைச்சி கெடுத்தா பேசுவான், வாங்கோனா போங்கோனா, நன்னா இருக்கு, வேஷா இருக்கு அப்படின்வான், அசடு அப்படின்வான், சொல்லுதோ அப்படின்வான். இப்படி எல்லாம் கேட்டுட்டு இதை பார்த்து நமக்கு சிரிப்பு வரும். அவனுக்கு அது பெருமையா இருக்கு, தமிழிலே தமிழர் மொழியிலே புகுந்து தமிழ்நாட்டிலே புகுந்து தமிழர் மொழியை தாழ்த்திவிட்டு அந்த தமிழிலே அது ஒரு பாணியா அவன் பேசிக்கொண்டு தன்னை உயர் என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டிலே வாழ்வதற்கு இடம் கொடுத்த ஒரு முட்டாளினம் இந்த தமிழினம். 3,000 ஆண்டுகளாக முட்டாள்கள் இந்த இடத்துல அதிகமாக இருந்தார்கள், புலவர்கள் இருந்தார்கள், அவர்களை மதிக்கவில்லை மன்னர்கள் என்ற மன்னாங்கட்டிகள். 2,000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஆண்டவர்கள் அது நல்லவர் பேசி ஐயா சொன்னாங்க, 1,800 ஆண்டுகளாக தமிழர்கள் அந்நிய இனத்தவர்களுக்கு அந்நிய மொழிகளுக்கு மாறி மாறி அடிமைப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்ப வெள்ளக்காரர்கள் எடுத்து மலேசியாவில் எடுத்துக்கிட்டா புது கதை கூட விட்டுருக்கிறான். மலேசியாவில் வந்து வெள்ளக்காரன் போர்த்துகீஸ்காலாம் எல்லாம் பண்ணல, வந்தான் போனா அப்படின்ற மாதிரி தான். நாங்க எப்போ சோதனை மாதிரி இருக்கு ஒரு பேராசிரியர் விட்டுருக்காரு, மலா பேராசிரியர். அந்த மாதிரி தமிழனுக்கு இல்லை, இங்க போர்த்துகீஸ் வந்தா, டச்சு வந்தா, பிரிட்டிஷ் வந்தா, அப்புறம் ஜப்பான்காரன் வந்தான்ற மாதிரி நம்ம மாத்தி மாத்தி பல பேர் ஆண்டார்கள். களப்பிரர்கள் வந்தார்கள், பல்லவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு பிறகு மராட்டியர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் ஆந்திராவில் இருந்து வந்தார்கள், மற்றவர்கள்லாம் வந்தான். டில்லியில இருந்து முகலாயர் என்ற மங்கோலியர்கள் இஸ்லாத்தியை தழுவிய பின்னர் அவர்கள் மொகல் சென்ற வந்தார்கள். இந்த வரலாறுலாம் வந்த போது கடந்த 1,800 ஆண்டுகளாக தமிழினத்தின் வரலாறு ஒரு அடிமை இன வரலாறு தவிர ஒரு மானம் உள்ள தன்னாட்சி உள்ள இனத்தின் வரலாறு அல்ல. பெருசா பேசுற ராஜராஜ சோழன் சரிதான், ராஜராஜ சோழன் நாட்டை பிடிச்ச, ஆனா மொழியில போட்ட விட்டுட்ட. ராஜராஜ சோழனுடைய அண்ணனை கொலை செய்து விட்டார்கள் இந்த பிராமண கூட்டத்தார். அப்படி என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சவனுக்கு தூக்கு தண்டனையா கொலை தண்டனையா? அப்படிலாம் முடியாது. மனுதர்ப சாஸ்திரப்படி பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர என்ற 4 வருடத்துல பிராமண வர்க்கத்துல இருக்கிற ஒருவன் யாரையாவது கொலை பண்ணிட்டான்னு சொன்னா, கொலை பண்ணப்பட்ட அரசனாக இருந்தாலும் கூட அவனுக்கு கொலை தண்டனை கிடையாது. அவன் என்ன செய்யணும், வேண்டுமே அளவுக்கு பொருள் கொடுத்து, அப்பா நீ இனிமேல் இந்த ஊர்ல இருக்காரு, தயவு செஞ்சு வேற ஊருக்கு போயிருந்து சொல்லி அனுப்பிடுவேன். எவ்வளவு நல்ல தண்டனை நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட தண்டனை, இப்படிப்பட்ட அறிவை இந்த மனு தர்ம சாஸ்திரம் என்கிற இந்த நூலை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர்கள் தான் இடைக்காலத்து சோழர்களும் பாண்டியர்களும் சேரர்களும். கொஞ்சம் கொஞ்சம் முன்னோர்கள் வழியிலும் இந்த தமிழ் தெரியும், அடிமை தமிழ் இருந்தது. புலவர்கள் இடத்துல சொல்றான், 300 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆளு, ஒரு புலவர் சாமிநாத தேசிகர், சமஸ்கிருதம் படிக்கிறான், தமிழ்நாட்டில் நெல்லு பருப்பு சோறு சாப்பிட்டு தமிழை தாழ்த்தி சொல்றான், தமிழில எழுத்து கிடையாது, சொந்தமா தமிழ் மொழிக்கு எழுத்துல நீங்க என்ன சொல்றீங்க, இங்க இருந்துகிட்டு மலாய் மொழிக்கு சொந்தமா எழுத்து கிடையாது, சொற்கள் கிடையாது,
அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு ரொம்ப பெருமை, உங்களை ஏற்கனவே உங்களாலே தட்டி போட்டான், உங்களை மானத்தை வாங்கிட்டான், இந்த முடியை எடுத்துட்டான், இந்த தமிழ் இடத்திலே பிறந்திருக்கிறான். அவன் சைவ மடாதிபதி அந்த தேசிக பதவியில இருந்தவர், அவர் சொல்றாரு ஐந்து எழுத்தால் என்ன, எத்தனை எழுத்துக்கு, அஞ்சு எழுத்து, ஐந்து எழுத்தால் ஒரு பாடை என்று ஷா வரக்கூடாது தமிழ்ல. அது மட்டும் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு, என்ன போட்டுனா பாஷைன்னு சொல்லக்கூடாது, அதை செய்ய டையின் மாத்து பாடைன்னு சொல்லு, பாடையில போறவனே ஐந்து எழுத்தால் ஒரு பாடை என்று அறையவும் நாடுவர் அறிவுடையவரே அப்படின்னு சொன்னார். தமிழ்ல நூல்களுக்கு அளவில்லை, கடல் மாதிரி இருக்கு, ஆனா ஒன்றாவது சொந்தமா தமிழுக்குன்னு உரிமை உள்ள நூல், தமிழனே சிந்தித்து தமிழனே வாழ்ந்து கண்டு தமிழனே ஆராய்ச்சி செய்து சொந்தமா உருவாக்குற நூல் ஒன்று உண்டா கேட்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வந்த ரெண்டு பேர், ஒன்று மரபிலேயர்கள், அவருக்கு அடுத்து தொடர்ந்து பாவானந்தான். அறிவு முறையிலே ஆராய்ச்சி ஒன்று அடிச்சு தூக்கி எறிஞ்சாங்க, அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள், தந்தை கொடுத்தார் பாவான. அவங்களுக்கு எதுவும் வாங்கல, மனைவிக்கு பழம் வாங்கிட்டு போன பின்னால் அவர் ஓய்வா இருந்த காலத்துல, வயசாகி போட்டு தனியா இருந்த காலத்துல அவரை பார்க்க போனவே கைமுறையாக பழம் வாங்கி சென்றுகிறார். ஐயா சொன்னாங்க, இது மாதிரி ரொம்ப என் மனைவிக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன்னா ஏதோ நல்லா இருந்திருப்பா, கொஞ்சமாச்சும் கவனிக்க போயிட்டேன். அவர் போய்விட்டார். பத்து ரூபாய் இருந்தா மனைவியை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துன்பமா எழுதுறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, பத்து ரூபாய்க்கு ஒரு உயிர் போகணுமா, ஒரு அறிஞருடைய குடும்பம் அழியணுமா, எண்ணி பாருங்க. எனவே பாவாணர் யார் என்று அறிவதற்கு இந்த சார்புகள் எல்லாம் விட்டுருணும். எந்த மத சார்பும் அவன் சேர்க்கக்கூடாது, எந்த கட்சி சார்பும் சேர்க்கக்கூடாது, எந்த கொள்கை சார்பும் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் பாவாணர் முற்றுமா ஆழ்ந்து தன்னை சார்த்தி கொண்டது எதிரே என்று சொன்னால் மூல தமிழ், இன்னைக்குள்ள தமிழ் இல்லை, 2000 ஆண்டுக்கு உள்ள தமிழ் இல்லை, அதுக்கு கடந்த தமிழ், தமிழுக்கு வயது என்னன்னு கேட்டால் 84 கதவு திருத்திடுவா கட்சிக்காரன் கருணாநிதி வயசு வச்சு அவர் தமிழுக்கு தொண்டு செஞ்சாரு, குண்டு செஞ்சாருன்னு அது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. அது தொண்டை தொண்டுன்னு சொல்லந்தான் வேணும், குண்டு குண்டுன்னு தான் சொல்லந்தான் வேணும். ஆக அவர் போன்றவர்களை வச்சு இன்னைக்கு சும்மா புதிபாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இதே கலைஞர் வர்றாருன்னு வச்சுங்க சும்மா கூட்டம் திரண்டுறோம். அழையன திரண்டுன்னு அது தமிழ், யாருன்னா தமிழன், எங்க ஒருத்தர் தமிழ் பேசு, இங்க ஒருத்தர் பேரை சொல்லு, கிடையாது. உங்க வீட்டுல தமிழ் இருக்கா, கிடையாது. பெரிய பெரிய தலைவர் மட்டும் தமிழ் இல்லை, இடிச்சவாங்க ஏமாந்து போன மிச்சம் மீதி தமிழகங்கள்லதான் தமிழ் இருக்கு. மக்கள்ல வழியில தமிழ் பள்ளிக்கு அனுப்பிட்டு இருக்கிறான், ஏதோ கொஞ்சம் பேர் மற்றவங்க அனுப்புறாங்க தமிழ் பள்ளிக்கு, தமிழ் கல்வியே வேணாலும் விட்டுட்டான். இன்னைக்கு பிறக்கிற தலைமுறை பாதிக்கு பாதி தமிழுக்கு எதிராக பிறக்கிறது, தமிழ் இனத்திற்கு மாறாக பிறக்கிறது. அவன் தமிழனா பிறக்கல, தமிழ் உள்ள உணர்வுக்கு வளர்க்கக்கூடியவன் அவன் வாழல, வாழ தெரியாதவனாக அவன் ஆக்கப்பட்டு விடுகிறான். மலாயிலே பேசி மலாய் இலக்கணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தமிழ பேசுறான், நான் கடை போறேன் சொல்லுவான். நீ கடை போற, நீ கெட போற, கடையும் போல கடைசியை கடை தரமா நாசமா போயிடுவீங்க, தேர முடியாது. அதனாலதான் சொன்னாரு, இவையும் போல் உயர்ந்த ஒரு நாடும் தன்னுடைய மொழியில தாழ்ந்து விடுங்கன்னு சொன்னா அந்த இளமாடிய நான் நாசமா போயிடும். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், பாவேந்தர் அவர் என்ன கிறிஸ்தவரா, இங்க சில பேரு குறிஞ்செய்தி வந்துருன்னு சொன்னாங்க, விலங்கு எதை எங்க வச்சு பார்க்கணும் மதிக்கணும்ன்ற அறிவு தெளிவு இல்லை, அதனால உணர்றாங்க. அதனால நீங்க இந்த நல்லவர்களே, நீங்க இந்த ஏற்பாடு செய்திருக்கிறீர்களே, நீங்களாம் வருத்தமே படாதீங்க, தெளிவா இருக்க தெளிவா இருக்கு. அதெல்லாம் சும்மா காத்துல போற செய்தியை நினைச்சுக்கணும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், செம்மொழி என்று சொன்னார்கள், சமஸ்கிருதத்தை குறிச்சு உடனே இந்தியாவிலே அந்த மொழிக்கு எல்லாத்தையும் காசு போயிடும். இன்னைக்கு செம்மொழி அறிவிப்பு கொடுத்து கூட தமிழ் மொழிக்கு நல்லைகள் வருகின்ற டெல்லியில இருந்து நிறைய பணம் வருகிறது, நிதி ஒதுக்கீடுகள் வருகிறது, பயன்படுத்த முடியல. ஏன்னா கருணாநிதி ஆட்சியில் அவர் கொண்டு வந்துட்டாரு, அதனால ஜெயலலிதாக்கு ஆகாது, ஜெயலலிதாக்கு ஆகாதுன்னு சொன்னா அந்த அம்மா செய்ய வர மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்கு இருக்கிற பேராசிரியர் ராமசாமி, பாவாணர்வழி அறிஞர் பேராசிரியர் ராமசாமி, செம்மொழி நிறுவனத்தை ரொம்ப நல்லா தான் திட்டமிட்டு இருப்பாங்க. செம்மொழி மாநாட்டிலே கூட பாவாணரை பற்றி சரியான செய்தி ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் எடுத்து கொடுத்தவர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள். அந்த செம்மொழி நிறுவனம் இருக்கு தமிழ்நாட்டிலே, ஆனால் தமிழுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிற அரசியல்வார கூட்டத்துக்கு நடுவில் கெடுக்கிறான். இங்கேயும் அதுதான் நடக்கின்றது. தமிழ் அறிஞர்கள் கையில் இருக்க வேண்டிய தமிழ் அதிகாரம் என்பது அரசியல்வாதி கையில் எடுக்கக்கூடாது. வேலை அரசியலை பாரு, நீ இதை பார்க்காத, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எங்க நேரம் இருக்கு, உனக்கு கட்சியில ஆள் பிடிக்குமா, அடுத்த நாற்காலிகளை பிடிக்க வர்றதுக்கு பாக்கு திருப்பிடா, அதை நாற்காலிகள் ஒரு ஆபத்து இருக்கு, அதோட நீ அங்க நின்றுக்கும். இல்ல
எல்லாம் பேச அந்த டத்தோட வராத ஆராய்ச்சி மாநாடு எதுக்கு இனிமேல இந்த நாட்டுல முதல் மாநாட்டிலே சொன்னாங்க என்ன நடந்துச்சுன்னு. இந்த மாநாடு வரைக்கும் நடந்த என்ன பிடிச்சோம் ஒன்னே ஒன்றுதான் நடந்துச்சு நல்லது. அறிஞர் இரண்டாவது மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் உலக நம்மள ஆராய்ச்சி நிறுவனம் என்ற ஒன்று நிறுவனாங்க. அது ஏதோ சில ஆய்வு கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் நன்மையே தவிர இந்த உலக நம்மள ஆராய்ச்சி மாநாட்டினால ஒண்ணுமே இல்லை. சில பேர் நீங்க இப்ப மாவாணர் கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு கால் அவங்க சொல்ற மாதிரி அப்படி யாராவது சில பேருக்கு என்ன பண்ணுதான் மாற்றி கொடுங்க. இந்த நாட்டில் முதலாவது ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தியவர் அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். அச்சமயத்தால தனிநாயன் அடிகளார் ஐயா போல மலாயா பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறைக்கு தலைமை தாங்கி நடத்துற தலைமகன் தமிழ் மகன். ஆனால் அவருக்கு கூட பாவாணர் புரிஞ்சிக்க முடியல. ஏனென்றால் பாவாணர் அறிவு சாதாரண அறிவு இல்லை. அவர் மட்டும் கூட சாதாரண முனைவர் அல்ல. முனைவருக்கெல்லாம் முனைவர் அவர். தொல்காப்பியர் சொல்ற மாதிரியான முனைவர் அவர். அவர் இந்த மாதிரி முனைவர் கிடையாதுங்க. அவர் அறிவுக்கு பட்டம் கொடுக்கிறதுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தகுதி கிடையாது. அவர் என்ன அவருடைய இடுநூலை தள்ளுவது பாவாணரே ஒரு தனி பல்கலைக்கழகம். அந்த பாவாணர் ஆய்வை ஆய்வதற்கு முதலிலே ஃப்ரெட்ரிக் மெக்ஸ் முல்லர் சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் எழுதினார். 17-18 நூற்றாண்டுல அவருடைய ஆய்வுகள் எல்லாம் ரொம்ப அப்படியே ஜெர்மன் நாட்டை கலக்கி அவர் ஒரு ஜெர்மன் நாட்டில் அரசியல் பெரும் குடும்பத்தில் பிறந்த பெருங்குடி மகன் நோபல்மேன். அப்படிப்பட்ட அவர் கீழ் நாட்டு மொழியெல்லாம் ஆராய்ஞ்சார். எல்லா நாட்டுக்கும் போனவர்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில உலக மொழிகள் எல்லாம் மூணு பெரிய குடும்பத்தில் அடக்கினார். ஒன்று துறைமீன், ரெண்டு ஆரியன், மூன்று செமிட்டிக். இந்த பாவாணர் அம்சாரியை சேர்த்து ஆரியம் துறையம் செமித்தியம் என்று மூணா சொல்லுவார். இந்த மெக்ஸ் முல்லர் ஆரம்பிச்சு இந்த மூன்று பெரிய குடும்பத்தில் உள்ள மொழிகள் கூட மூன்றிலேயே ஏதோ ஒன்று மூல மொழியாக இருக்கும் பேரண்ட் லாங்குவேஜ் என்று இருக்கும் என்று சொன்னார் மெக்ஸ் முல்லர். மெக்ஸ் முல்லர் சொன்னதை அடுத்து தொடர்ந்து திருநெல்வேலிக்கு வந்தார். அந்த திருநெல்வேலியில இருந்து 50 ஆண்டுக்கு மேல இருந்து பணி செய்து தமிழர் நாகரிகத்தின் மொழியை ஆராய்ச்சி பண்ணிட்டு கம்பேரிட்டிவ் எழுதினார். ஒப்பாய்வு மொழி எழுதினார். தமிழ்நாட்டில் பார்க்கிறாரு தமிழ் பேசுகிறார்கள், தெலுங்கு பேசுகிறார்கள், மலையாளம் பேசுகிறார்கள், வேற என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் போலவே கேரளாவிலே சிபி பிரவுன் என்ற இன்னொரு பாதிரியார். கன்னடத்தில் கிட்டல், ஆந்திராவில் புல்லட். இந்த மூணு பாதிரிகளும் இந்திய மொழிகளை ஆராய்ச்சி பண்றாங்க. அதில் தென்னிந்தியாவை சேர்ந்த ராபர்ட் கால்டுவெல் அவர்களோட தொடர்பு கொள்றாரு. சமயம் பணி செய்து கொண்டு அதற்கு அப்பாலே ஓய்ந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் பல மொழிகள், ஒரு மொழி ரெண்டு மொழி இல்லை, பல மொழி ஒப்பாய்வு செய்கிறார்கள். ஆராய்ச்சி என்ன சொல்றார் கால்டுவெல், இந்திய மொழிகள் தான் நேரடியாக சிறப்பாக தெரியும். ஒன்று வடக்கில் சமஸ்கிருதம், தெற்கில் தமிழ். சமஸ்கிருதத்தின் உதவி இல்லாமல் எந்த மொழியும் இந்தியாவில் இயங்க முடியாது. முதல் கருத்து எல்லாருக்கும் அப்போதான் பெரிய பெரிய புலவர் அந்த பெரிய சிங்கம் எல்லாம் தான் கண்ணு திறந்தது. எவனுக்கும் அதை பத்தி தெரியல. ஆங்கிலம் படிச்சிருக்காங்க ஆனா தெரியல. ஆண்டவர் சொல்றாரு சமஸ்கிருத மொழியின் உதவி இல்லாமல் இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் இயங்க முடியாது. அதுவும் தென்னிந்திய மொழியில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் சொல்ற மொழிகள்ல தெலுங்குக்கு முடியவே முடியாது, கன்னடத்துக்கு முடியாது, மலையாளத்துக்கு முடியாது. தமிழ் விரும்பினா அது வேறு எந்த மொழியும் சமஸ்கிருதம் மட்டுமல்ல வேறு எந்த மொழியின் உதவியும் இல்லாமல் தனித்து இயக்க முடியும். அந்த தூய தனித்தன்மையான தமிழில் எழுதுவது மிக இனிமையாக இருக்கிறது தமிழ் மொழின்னு அந்த பெரிய கண் திறப்பு அவர் செய்கிறார். அவர் செய்ததை படிக்கிறார் பாவாணர். படித்துவிட்ட பாவாணர் அதை பற்றி ஆராய்கிறார். அவருக்கு மரபியடிகளுடைய கருத்துக்கள் உறவு தொடர்புலாம் கிடைக்கவே தமிழ்நாட்டிலே இந்த சொல்லாராய்ச்சி துறை யாராவது முன்னெடுக்கணும். அவருக்கு நல்ல ஆங்கிலமும் தெரியணும், பழந்தமிழ் நூல்களும் தெரியணும், பண்பாடு தெரியணும், உலக வரலாறு தெரியணும், புதிய நிகழ்கால எதிர்கால எல்லாமே அறிஞ்சிருக்கணும். அப்படி மாதிரி ஆண்டுகள் செய்ய முடியும் அப்படி ஒருவரை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்னு பல இடங்கள் சொல்லிட்டு உரை நிகழ்ச்சிகள்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கிறார். பாவாணரை அவர் சந்திக்கிறார். பாவாணரை சந்திச்சு பிறகு என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நிறந்தோம் வந்துட்டார். அது தேவனுடைய பாவாணர் முழுமையாக பண்படி ஆராய்ச்சி. பாவாணருக்கு எத்தனை மொழி தெரியும், 33 மொழிகள். இலக்கியம் இலக்கணமாக எழுத தெரியும், படிக்க தெரியும். நம்ம புக்கு எஸ்டிபி போயிட்டு
சாஸ்திராமலாயி படிச்சிருக்கோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு முக்கியிருக்கோம், பத்தாவது ஜெர்மன் லிட்ரேச்சர் பிரெஞ்சு லிட்ரேச்சர் கொஞ்சம் இருப்பான். இப்ப கொரியன் ஜப்பான் நீங்க படிச்சுக்கிறான், எதுக்கு காசுக்கு தான் படிக்கிறான், பாவாளர் காசுக்கு படிக்கவில்லை. அறிவு தானம், ஆராய்ச்சி தானம் தேடுறாரு. எவன் கொடுத்தா சம்பளம் இருக்கு, இதுல உட்காந்துட்டா காசு வருமா? வறுமை வளர்த்தான் செய்யும். அந்த வறுமையை ஏற்றுக்கொள்கிறாயா? அந்த வறுமையின் காரணமாக இந்த ஆராய்ச்சி இன்பத்தை உலகத்தில் கொடுக்கிறேன். எது வேணும் இறைவனை அதாவது ஒண்ணுதான் கொடுப்பாரு. மற்ற மொழிகளின் வழியாக அவர் வந்து அதெல்லாம் கற்றுக்கிறாரு.
சிங்களபடி ஆராயிறாரு. காட்டுக்கார ஆப்பிரிக்காக்கார ஆஸ்திரேலிய பழங்குடிகள் அவாயி மக்களுடைய மொழிகள் எஸ்கிமோ மக்களினுடைய மொழிகள் எல்லா நாட்டுக்காரருடைய மொழிகளை பற்றி ஆராய்ந்து பார்த்து ஆவான அவருடைய அறிவு விரிந்து நிற்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தில் எந்த ஒரு பேராசிரியருக்கு அந்த அறிவு தகுதி இல்லை. அத்தனை சொல்வளம் எவனுக்கும் தெரியாது. தெரியாத நேரத்தில் சொல்லுகின்ற பொழுது கண்ணில்லாத முன்னால வந்து ஓவியத்தை வச்ச மாதிரி அவருடைய நிலைமை ஆனது. தமிழ் புலவர்களுக்கு விளங்கல. அவர்களுக்கு நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு பாட்டு மனப்பாடம் பண்ணிடுவான். எனக்கு 100,000 பாட்டு மனப்பாடம் மனப்பாடம் டேப்பு கொடுத்தா வச்சிருக்குது மனப்பாடமா. அதுக்கு உங்களுக்கு என்ன வேறுபா சும்மா வெறும் பதிவு கவி மிரட்டுறது ஆளுங்க. நான் திருக்குறள் அப்படியே மிரட்டு தலைக்கலாம் சொல்லுவேன். என்னை கட்டி தொங்க விட்டாலும் சொல்லுவேன். சைக்கிள் அப்படி நீட்டி இழுத்து விட்டாலும் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற வேலை. தமிழை பற்றி சுமை காட்டினார்கள், மற்றவர்ச்சி காட்டினார்கள், உண்மையை சொல்லவில்லை. பாவாளர் கண்டுபிடிக்கிறார். மெக்ஸ் புல்லர் கால்டு பாவாளர் வருது. லெபனிஸ் என்ற ஜெர்மன்ல ஒருத்தர், அவரும் ஒரு மாதிரி தான். அவர் சொல்றாரு எல்லா மொழிகளும் ஐரோப்பிய மொழி மட்டும் ஆராய்ச்சிட்டு லெபனிஸ் சொல்றாரு. இந்த பேராசிரியர் மதிவாக எடுத்து காட்டுறாரு இந்த செய்தியை. ஒரே மூல மொழியினுடைய உருமாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். உலக மொழிகளும் மற்ற எல்லாம் அப்படிதான். ஐரோப்பிய மொழிகள் மட்டுமல்ல எல்லா மொழிகளும் ஒரு முடிவை கொடுக்குறாரு. பாவாளர் ஆராய்ச்சியை பற்றி மதிவாளர் முடிவெழுதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தாமஸ் பாரோ டிராவிடியன் ஆன்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியே தாமஸ் பாரோவும் ஐபடும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அகர முதலை தொகுக்கிறார்கள். இந்தியாவில் திராவிட மொழிகள் என்று சொல்லப்பட்ட தமிழ் மொழியில் திரும்பி போன மொழிகள் 27. இங்கே இருந்து பாகிஸ்தான் பிராந்தியின் ஒரு மொழி பேசுறேன். அது வரைக்கும் எல்லாம் ஆப்கானிஸ்தான் இருக்கு. அதெல்லாம் ஆராய்ச்சிச்சு. இந்த 27 மொழியிலையும் ஒரு சொல் இருக்கணும். இப்ப பால் ஒரு சொல் எடுத்துக்கோமே. பால் குடிக்கிறாங்க. பால் இந்த பால் என்பது தமிழ் பேச்சு. தமிழ் வந்துட்டா பால், தெலுங்குல பால், மலையாளத்துல பால், கன்னடத்துல பால். இங்க இதுல மேல பிராமி மொழிக்கு போனா பால்க் பிஏஎல்கே பால்க் மில்க் என்ற மாதிரி பால் நான் வச்சிருக்கிறான். இது என்னடா பால் என்ற அப்ப இந்த மொழிக்கு தொடர்பு. அதே பேர் மீன் மீன் மீன மீனு மீனு. அப்படி 2500 மூல தமிழ் வழி சொற்கள் திராவிட மொழிகளுக்கு எல்லாம் பொதுவான சொற்களை ஆராய்ந்துவிட்டு அவர்கள் டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி ஒன்று போடுறாங்க. அவங்களுக்கு பேராசிரியர் மதிவாளர் கடிதம் போடுறாரு. இந்த மாதிரி உங்களுடைய இதை பார்த்தோம். இதெல்லாம் பாவாளர் தமிழ் நிரூபித்தாரு. சில இது நீங்க பொதுவாக இப்படி இருந்தும் விளக்க செய்யலாம். பாவாளர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவருடைய கிளாசிக்கல் அதை சொன்னேன். இந்த பிரைமரி கிளாசிக்கல் ஒரு சொன்ன ஒருத்தர் இருக்காருன்னா அது பாவாளர் தான் சொல்ல முடியும். செம்மொழி செம்மொழி பேசிட்டு இருக்கீங்க. நான் செம்மொழி மாநாட்டில் போய் சொன்னேன். செம்மொழி மாநாட்டை கட்டுரை பண்ணிக்கும் போது நான் சொன்னது அது கூட இருந்தால் நல்ல ஒரு பிரதேசக்காரர் வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் போல அவர் பேசும்போது யார் மேல எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ நான் பேசிட்டு கூட நீங்களாம் கடுப்பாகி எல்லாம் கிளம்பி போயிட்ட மாதிரி நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கிடக்கு. அப்போ அந்த மாநாட்டில் நான் சொன்னேன் எல்லாரும் கிளாசிக்கல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். பாவான அதுக்கு மேலே போயிட்டு இந்த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் என்று ஒரு நூலை எழுதினார். அந்த நூலை எல்லா மொழியல் துறையிலையும் தமிழ் துறையிலையும் படிக்குமான படிக்கிறதுல பாவானவை புறக்கணிக்கிறான். ஏன் புறக்கணிக்கிறான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஒருத்தர் என்னுடைய நூல் படிச்சுட்டு ஒண்ணுமே புரியலங்க நீங்க என்ன சொல்றீங்க என்னுடைய சொல்ல ஆராய்ச்சி பார்த்து புரியுதுங்க அப்படின்னு. நீங்க என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்க நான் எனக்கு பள்ளி கொடுத்துருவாங்க. நான் 3வது 4வது 5வது வரைக்கும் நாங்கள் உள்ள பிள்ளைகளையும் உட்கார வச்சுக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் கூட்டாளிங்க. இதை நீங்கள் தனியாக தான் தெரியும். அதனால் கொஞ்சம் கூட்டாளிகளும் பெரிய ஆளுங்களும் கூப்பிட்டு இந்த பக்கம் உட்காருங்க. நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், சின்ன பிள்ளைங்க பேசுவேன் அப்படின்னு. என்ன சொன்னேன் மேற்சொன்னா என்ன விளக்கம் அப்படின்னா ஒரு அடிச்சொல்லுக்கு உள்ளே உள்ளிடுதல் உணவு என்பது உள்ளிடப்படுவதனால உள் பொருள் என்பதனால உள் அந்த இல்லை இன்னும் ஊர் சொல்லிதான் மாறும் உண் உண்டால் என்ன தொடர்பு ஒருத்தருக்கு அவளுக்கு உணவு உணா உணா என்று வரும்.
உணவு, அப்புறம் உள்ள உண்டவரப்பட்டது உந்தி உண்டி சிற்றுண்டி சிற்றுண்டி சாலை அப்படின்னா நமக்கு தெரியும். உண்டினா நமக்கு கோயில் உண்டி கொள்ளடிக்கிற உண்டி தான் தெரியும் இல்லைங்களா. இல்லைன்னா பாரிசாசனால் அப்படின்னு எதாவது பார்த்து நம்ம போடுற உண்டி தெரியும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆக உண்டி என்கிற போது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பணம் நம்மளுக்கு போகுது இல்லைங்களா. இப்படி இந்த தொட்டா ஒரு சாதாரண பாமரனுக்கு அந்த சொல் நிற்கிறது, மிக இலக்கியத்திலே மிக உச்சமாக நிற்கின்றது. அது ஒவ்வொரு சொல்லுவதுக்கு எவ்வளவு தெளிவா சுருக்கிட்டான் தமிழன்றதுக்கு உணவுனா என்னான டெபினேஷன் கொடுக்குறான். நீங்க எந்த டிக்ஷனரி எடுத்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு உப்புனே சொல்ல மாட்டான். என்னமோ சொல்லுவான் போடுறாரு புறநானூற்றுல அந்த புலவர். உண்டினா என்ன? உண்டி எனப்படுவது நிலத்தொடு நீரே, நிலத்தின் வளமும் நீர் இல்லை ரெண்டு சேர்ந்து வர்றதாயா உணவு குடிக்க வச்சுக்காரு. இப்படி இந்த சொற்களை வந்து நான் உண்டி இந்த உணவு இதை பத்தி என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு அவனை கருமலைகளை வந்து ஐயா நிலவர் பட்டியல் பண்ணி அகராதி கொடுத்து பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி பாருட்டேன் அழகா செஞ்சுட்டானு. அந்த நண்பர் ரொம்ப வெக்கி போயிட்டாரு. நான் ஒருமே சொல்ல அவருக்கு இதுதான் நான் செய்யறேன், நான் சொல்றது பச்சை பிள்ளைக்கு விழுந்தது, நீங்க விளக்கிற நான் என்ன பண்றது சார், நான் என்ன பண்றது. நீங்க படிச்சிருக்கலாம், நீங்கள் நல்ல கல்விமான், ஆனால் நீங்கள் அந்த மயக்கத்தில் இருந்த எதை மாட்டாதீங்க. நான் கற்றவன் இந்த கணத்தை தூக்கி போடுவேன், நான் கற்பவன் கற்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை, அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். எனவே இவ்வளவு செய்தி நான் ஏன் முன்னோட்டமா சொல்றேன்னா, பாவாளர் என்பது ஒரு தனித்தன்மையானவர், பாவாளருடைய ஆய்வியத்தில் மிக தனித்தன்மையானது, அவருடைய ஆராய்ச்சி என்பது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல உலக மொழிகள் அத்தனையும் விளக்கக்கூடியது. தமிழ் மொழியில அவர் வேற்றுக்கு கண்டுபிடிச்சது அடிப்படையில ஆறு சொற்கள். மூல வேறுவதற்கு உள் என்றது, அது மட்டும் வச்சு கேட்காதீங்க, அப்புறம் சொல்றோம். தமிழ் சொற்கள் ஆறு எழுத்துல முதல்ல ஆரம்பிக்கும், ரால் ஆரம்பிக்க டால் ஆரம்பிக்காது, மூசுலி ரெண்டு சொல்லி நாலாம் ஆரம்பிக்காது, லால் ஆரம்பிக்காது. ஏன் லட்டு? அப்ப லட்டு அது தமிழ் சொல் இல்ல, லட்சுமி அப்படின்னா தமிழ் சொல் இல்ல. அப்ப அது எந்த எழுத்துல தமிழ் சொல் ஆரம்பிக்கணும்? ஆறு எழுத்து வந்து கா. அப்ப கா வரிசையில இந்த உள் மாதிரி இந்த ஊ வரிசைகளை பார்த்தா புல் என்ற பேரு. அடுத்தது சா வரிசை சுல், அப்புறம் முள் புல் நுல் வந்துருச்சு. அப்போ மேல வந்து உயிர் உள் என்கிற ஒன்று, புல் என்ற ஒரு எழுத்து. புல்ல என்ன? கூடு சேரு அர்த்தம். பழ காய்ச்சிருக்குது முந்திரி பழம். உங்களுக்கு முந்திரி பழம்னா குடி முந்திரி இருக்கு, கரும்பு முந்திரி இருக்கு, பச்சை முந்திரி இருக்கு, சிவப்பு முந்திரி இருக்கு. நம்ம எல்லாம் திராட்சை திராட்சைன்னு அடுத்தவங்களோட கடமை சொல்றது ஆசைப்படுவோம். அது அதான் முந்திரி. முந்திரி பழம் பெருசா இருந்த கொட்டை வெளியில இருக்குமா அது வேறு. அப்ப இந்த முந்திரி அப்படியே ஒரு பழம் ஒரு பழத்தோட ஒன்றா அப்படி கிட்ட 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 பாருங்க. அப்ப என்ன சொல்றோம்? முந்திரி கொலை அப்படின்னு. மக்கள் தனித்தனியா இல்லாம எல்லாரும் ஒரே இடத்துல அப்படி கூடி நெருக்கமா கிட்ட கிட்ட அப்படி சேர்ந்து வாழ்றாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு குளம். புல் அம் குளம், புல் ஐ குலை, புல் அவு உழவு. உழவுனா ரெண்டு பேரும் சேர்ந்து மடகு, ரெண்டு பக்கம் குழாவி இருக்கிறாங்க. ரொம்ப குழாவறிங்க, ரொம்ப பிச்சு கிச்சு போனது நட்பு அப்படி இருக்கிறதுலாம் நம்ம பேசுறது உண்டு. ரொம்ப குழாவறிங்க, ஒஞ்சி குழாவுதல். மனைவியை கணவன் ஒஞ்சுக்கிறான், ஒஞ்சி அவனோடு குழாவுகிறான், மனைவி கணவனோடு குழாவுகிறான். கூடு சேரு அம்மும் ரெண்டு பேரும் மனத்தால கூடுதல் விரும்புதல் என்ற அம்மும் அமர் அமர்தல்ல விரும்புதல் என்று அர்த்தம் தமிழ்ல. அமர் என்கிறது கிரேக்க மொழியில அம அமர்னாலும் விருப்பு காதல் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ இந்த மாதிரி சொற்கள் தமிழுக்கு மட்டும் வேறாக இல்லாமல் மலாய்க்கு கும் என்கிறது ஒரு வேறு. கும் என்கிற வேறு என்ன? கும்னாலும் கூடு அப்படின்னு அர்த்தம். நெல் இருக்கு, நெல்லாம் கும்மி குமிச்சி வெயி கும் ரயி சில கும்மியில் வந்தது. பாவம் மாவம் மாறும், மானத்த மானம் மான இருந்துட்டு இருக்கணும், மானம் இருந்துட்டு மானம் தான் இருக்குது. இந்த பாவம் மாவம் மாறும். அந்த அடிப்படையில குமி என்பது குமி என்று வருகிறது. ரெண்டு பொருள் ஒன்றுதான். கும் கூடு கும்பு கும்பல் குமி குமித்த அப்படியே கூட்டமா கூடி இருக்குது. கும்பல் கும்பல் மலையிலே கும்பூல் கும்பூல் ஆண் சில கும்பூலான் அப்படி வருகிறது. கும் அப்படின்றது இன்னொரு கூட கூட ஒண்ணு வந்து என்ன பண்ணும்? பருப்பை பெருசா சேர 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 அதுக்கு அளவு பெருக்கு. அப்படி பெருக்குன்ற கருத்து வந்தோடனே கும் கும்பளித்தல் அப்படின்னு. கும்பளித்தல் அப்படி பெருக்குது கும்பளித்தல். இதே மலையில சொல்லுங்க கும் அப்படின்னு வருகிறது. கும் நம்மளுக்கு
கம்மாள் தெளிவா பேசுவாங்கல்ல கம்மோ கம்மோ என்கிறதுக்கு மூலமாதான் மூலமாதான் கம்மும் கிம்மும் கம் கம்ன்றது கும்ன்றது கிம்மும் கம்ன்றது வந்து கம் கம்போம் பொருள் கம்போம் கம்பு உங்கிறது கம்பால் கம்போம் கம்பால் பாக்குறீங்க. இப்ப தமிழ்ல சொன்ன கூடவே தமிழுக்கு மட்டுமே வெளிச்சம் கொடுத்தது உலக மொழி அத்தனைக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. பிரிசியன் பிரிசியன் ஒரு எழுத்துக்காரன் பிரெஞ்சுக்காரன் மாதிரி பிரிசியன் இப்போ நான் உலக மொழிகளை பொதுவாக சில சொற்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்க பாருங்க. யாராவது நம்பர் எழுதுறீங்க சீன கடையில் எழுதுறீங்களா உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். நாமாச்சாய் இருக்குல்ல நாமாச்சாய் இப்போ நம்ம ரெக்கார்ட் நாமாச்சாய் மானா குதிரை சாய்னா சேய் உள்ள குட்டி தானா பெருசு தமிழ்ல தாய்னா பெரியது தா புள்ளி அப்படின்னா பெரும் புள்ளின்னு அர்த்தம். தமிழ்ல தமிழ்லயும் தா இருக்குது சீனத்திலையும் தா இருக்குது தமிழ்லயும் மா அப்படின்ற குதிரையை குறிக்கும். மாவளன் அப்படின்னு சொன்னா குதிரையை செலுத்துற பாகன் மாவளன் என்று பேர். அதே போல அந்த சேன் என்பது சாயில் இருக்கிறது சீனத்துக்கும் பழகத்துக்கும் அந்த உறவு என்ன சீன மொழி எப்ப புரிஞ்சதுன்னா ஆறு நிலைகளை சொல்லுகிறார் பாவானர். தனி நிலை அசை நிலை மொழி சீன மொழி ஒவ்வொரு அசையா இருக்கும் ஒரு ஒரு சிலபல் மாதிரி மூணு தனியா உடச்சு வச்சு வச்சா போகும் சிலபல் சிலபி மோனோ சிலபி ஒவ்வொரு அசையா போகும் ஒரு அசை நிலையில போகும். சுமேரியன் இருக்கான் அவன் வந்து சிலபிக்கான் ஆனா அவனுடைய கொஞ்சம் திருந்திருக்கு அப்ப தொகுநிலை வந்துருச்சு அவனுக்கு. இந்த முதல் மொழிகள் எல்லாத்தையுமே அந்த ஆறு கிளாசிபிகேஷன்ல மெக்சிகோல போட்டதுல ஏதாவது ரெண்டு மூணு படிகள் நீங்க அதை பார்க்கலாம். தமிழ்ல மட்டும்தான் ஆறையும் பார்க்கலாம் ஆறே பார்க்கலாம். ஐயா நல்லா சொன்னாங்க பேசும்போது ஒரு அசை சொல்லி சொன்னாங்க ஈரசை அப்படி வரும்னு சொன்னாங்க இரண்டு எழுத்துல வரும்னு சொன்னாங்க மூணு எழுத்துல வரும் இதான் தமிழ் அடிப்படை சொல்லு மக்களெல்லாம் கூட்டு சொல்லுதான். பாவாடர் ஆராய்ச்சி பார்க்கிறாரு தமிழை எந்த பேராசிரியர் கணக்கிட்டு சொல்லல சொல்றாரு குமரி நாட்டு தமிழ் சொல் மூளை சொல் தனி சொல்லு. இப்ப சோறு இருக்கு பானை இருக்கு ரெண்டு சேர்த்தா சோத்து பானை இல்லைங்களா சோறு தனி சொல்லு பானை தனி சொல்லு சோத்து பானை ஒரு சொல்ல எடுத்துக்க கூடாது ஏன்னா அது ஒரு கூட்டு சொல்லு. இந்த தனித்தனி சொல்லாக எடுத்து பார்க்கும் போது 50,000 அடிப்படை வேர்ச்சொற்கள் மூலச்சொற்கள் குமரி நாட்டிலே வழங்கி இருந்திருக்க வேண்டும். சொன்னார் அந்த மண்ணோடு மண்ணா பொருந்தி இருந்தது அழகாக பேசினார் கொடுத்து வச்சிருக்கிற கேட்கறதுக்காரு ஒன்னோடு உணர்ந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த மண்ணிலே தமிழ் வளர்ந்தது வாழ்ந்தது இன்றைக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்று பாவாணர் சொல்லுகின்றார். தமிழுக்கு அகவை என்னன்னு கேட்டா 84 50,000 செந்தமிழுக்கு செந்தமிழுக்கு தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்தது. எப்படி ஒரு மொழி உலகத்திலே மக்களால் இயல்பாக எப்படி தோற்றுவிக்கப்பட்டது வளர்க்கப்பட்டது அவருடைய நாகரிக படிநிலை வளர்ச்சிகளை எப்படியெல்லாம் அதுவும் சேர்ந்து வளர்ந்து விரிந்தது பறந்தது கிளைக்கிளையா விரிந்தது என்பதை பற்றி பார்ப்பதற்கான முழு வரலாற்று தடயம் தமிழ் மொழியிலே பதிவாகி இருக்கிறது என்று பாவாளர் தான் சொன்னார். எந்த ஊமாவ சொல்லல ராபி செய்தி பிள்ளை சொல்லல எல்லாரும் இலக்கிய வரலாறு எழுதலாம் ஆனால் பாவாணர் கூட இதை கண்டு சொல்ல முடியாது. நிறுவினார் பாவாணர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சொல்லையும் காட்டினார். இப்ப நான் அந்த அடிப்படையில சொல்லுகின்ற பொழுது இந்த சொற்கள் இப்ப குயில் ஒரு சொல்லு ஊமாவும் கோவிலும் கோகிலும் பாட்டு பிடிக்கிறாங்க கோகிலம்ன்றது வந்து குயில் சொல்லு கோயில குரங்குன்னு என்ன சொல்லுவோம் குரங்கு குருவை கோ என்று மாத்தி விட்டோம். அந்த மாதிரி குயில கோயில கோயில கோகில 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 இது மராட்டி அந்த பக்கமா போய் இந்தியில போச்சு மயில் அப்படின்னு இந்த முடிய நின்னாக்கெல்லாம் கெட்ட வார்த்தை நினைச்சிருக்காங்க நல்ல வார்த்தை ஏங்க அதெல்லாம் தப்பா பாக்கிறீங்க மாத்திக்கிங்க பழட்டும் மயில் என்பது நல்ல சொல்லுதான். இந்த சொல்ல சமஸ்கிருதம் எப்படி பிரிச்சுக்கிட்டான் அப்படின்னா மயில் என்பதை பேச்சுல உயிர் என்ற உசுறு உசுறு போச்சு எனக்கு ரொம்ப உசுறு பேசுவோம் அந்த யா சா திரிக்கிறது பாருங்க மயில் மசுர்ந்து போச்சு
அந்த மசூர்ன்றது கொச்சை கொடுந்தமிழாச்சு. அந்த கொடுந்தமிழ் திரிஞ்சு சமஸ்கிருதத்துல என்னவா வந்தது? ஸ்மச்ரு. ஸ்மச்ரு சுரரே சுல் குத்து குத்துனான பாரு. இந்த பில்லி பாத்துட்டு கடவுள் கட்டன பேராசிரியர்களும் மூல வரலாறு தெரியல, ஆராய்ச்சி இல்லை, மெக்ஸ்கோல ஒழுங்கா படிக்கல, காண்டவியில் ஒழுங்கா படிக்கல, இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் சமஸ்கிருதம் வந்துச்சு சொல்லி பேராசிரியர் வையாபுரி பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை ஒரு தமிழ்ல போட மாட்டார், எஸ் ஏ எஸ் போட்ட தமிழாய் இஸ் போட வையாபுரி பிள்ளை என்ன பண்ணாரு? அவர் தலைமையில மெட்ராஸ் தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழக தமிழாக உருவாக்குறாங்க. 4 ஆண்டு 5 ஆண்டுகள் திட்டம் போட்டாங்க, அது இழுத்துச்சு 66 ஆண்டுகள், 26 ஆண்டுகள் இருந்துச்சு, 27 ஆண்டுகள் ஆச்சு. அந்த அகராதி 7 மண்டலம் 7 மொழியம் அந்த மண்டலங்கள் என்ன சொல்லுகின்றன? ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டா உடனே அது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்ல போய் வந்துச்சு, சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்ல போய் வந்துச்சு, உருதுலேருந்து தமிழ்ல போய் வந்துச்சு, ஹிந்தியிலேருந்து தமிழ்ல போய் வந்துச்சு, மராட்டியிலேருந்து தமிழ். அது தமிழ் ஒரு கடங்கார மொழியா காட்டலாம், ஆனால் தாண்டவன் சொன்னது என்ன? தமிழ் மொழி ஒன்றுதான், அது விரும்பினால் வேற எந்த மொழியும் சொல்லின் துணை இல்லாமல் எந்த கருத்தையும் இனிமையாகவும் சுவையாகவும் செம்மையாகவும் வெளிப்படுத்த முடியும் சொன்ன தாண்டவர்கள் எல்லக்கார ஐரோப்பிய நாட்டில் வந்த தாண்டவனுக்கு புரிஞ்சது. இங்க இருக்கிற ஒருத்தருக்கு புரியல, வையாபுரி என்ன வையாபுரி? தமிழுக்கு துரோகம் செய்வதால் வையாபுரி சொல்றது இங்க அடையாளமாச்சு. இந்த சரியான வையாபுரி பாடு தமிழர்கள் பேசிட்டா என்ன அர்த்தம்னா, சரியான தமிழ் துரோகின்னு அர்த்தம். பழைய காலத்துல பொன்னான ஒருத்தர் தான், ஒரு பொய்யவன், அவனுக்கு கொஞ்சம் சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்காங்க போல. என்ன ஆக்கி பார்த்தா போடுவார்கள் ஆட்டுக்குட்டி வேட்டி மேல வேட்டி இருந்துச்சான், இங்க வேட்டிய வெளியில காய போட்டு துணி தெரிச்சுட்டு அந்த காலத்துல புள்ளு மேல காய போடுவாங்க பாருங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காய்ச்சி கொடுத்துருவாங்க ஆட்டுக்குட்டி அது மேல ஓடுது. இந்த வீட்டுக்காரனே பணக்காரன், சாதாரண தன்னுடைய கூலி ஆளு பண்டக்காரன் பேசுற பேச்சு தனக்குமே மரியாதை இல்லையே, அவனை விட நம்ம வேறுபட்டிருக்கிறவன்னு பார்த்தான். படபடியும் படிக்க முடியல, மண்டல ஏற மாட்டேன், தாயில ஒண்ணா வரப்பட்டது. தமிழர்கள் அதாவது வெள்ளாளன் வடமொழியும் பார்ப்பான் தமிழும் வடவளா குழவளான் ஒரு படமொழியும் இருக்கு. இவன் தமிழை ஒழுங்கா பேச மாட்டான் பார்ப்பான், வேளாளன் இவன் வந்து சமஸ்கிருதத்தை ஒழுங்கா பேச ரெண்டு கெடுத்து தான் பேசுவான். உடனே ஒருத்த எழுதுறான் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு ஒட்டகம், வெங்காயம், அதாவது ஜியோகிராபி படிக்கணும்னு சொல்றது. பழைய குமரி நாடு எழுதுகோ, இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கான்னு இருக்க, சவுத் ஆப்பிரிக்காவுடன் அந்த கத்துவீசிவான் சொல்ற நில நடுவரை போடு போகுது, இக்குவேட்டர் போகுது, இக்குவேட்டர் குமரி நாட்டுல ஓடுச்சு. அந்த குமரி நாட்டுல ஓடுற இடத்துல இக்குவேட்டர்ல என்னன்னு பெருந்தவர்கள் சுத்தி இறந்து இருக்கும். இங்க இருக்கிறத லாமான ஒன்று இருக்க பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒட்டக வகை நாடு லாமான்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டகம் ஆக அந்த அடிப்படையில ஒட்டகம் என்பது தொல்காப்பியத்திலே வருகின்றது. தொல்காப்பிய இலக்கணம் சொன்னது இந்த குமரி நாட்டிலிருந்து சொன்னது. இந்த தொல்காப்பியம் தெரிஞ்சா பத்தாது, உலக வரலாறு தெரியணும், பூகோளம் தெரியணும், நிலநூல் தெரியணும், இதெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ரொம்ப பேர் எல்லாம் வந்து விளங்கல, படிச்சு பயனற்றவர்களா இருக்கிறாங்க. ஆனா பாவாளர் அத்தனை தமிழுக்கு செல்வமாக்கினார், ஆய்வெல்லாம் தமிழுக்கு கொடுத்தார், உண்மையெல்லாம் தமிழுக்காக்கி வளமாக்கி கொடுத்தார், தன்னை கொடுத்து தமிழை வாழ வைத்தார். அதனாலதான் தமிழே வாழி என்று சொல்லி பெருமை பெறுவார் என்ற ஒரு உண்மையான மாணவர். எத்தனையோ 1000 மாணவர்களுக்கு நான் இந்த தமிழ்நாட்டிலே கற்பித்தேன், ஆனால் அத்தனை பேருக்கும் நீ ஒருவனே ஆசான் இடத்திலே உண்மையான பற்றுள்ளவனாக வந்திருக்கின்றான் சொல்லி பெருமித்தனர் மெச்சி கொண்டாடினேன். ஆசானை மாணவன் மாணவன் ஆசான் மெச்சி கொண்டாடி சாதாரண ஆடி அவங்கெல்லாம் உழைச்ச உழைப்பு எப்படிப்பட்டது? இதெல்லாம் இருக்கு, நம்ம கல்வி நிலையங்கள் உழைக்கிறோம். ஐயா முன்னால இந்த ஆசிரியர் பேச்சு கொண்ட ஒரு சிவனேஸ்வர ஐயா இருக்காரு,
அவரு உயர்கல்வி படிக்க போல பிள்ளைகளுக்கு பாவாடர் தெரியுது, பாவாடர் வழியில் நமக்கு உண்மையான கருத்துக்கள் என்னன்னு சத்தம் போடாம வெளியில ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் காட்டிக்காம நம்ம கட்டுறதெல்லாம் கத்தாம ரொம்ப அமைதி அடக்கமா வேலை செஞ்சுட்டார் அவர் வாழ்வு அவர் தொண்டு வெளியிட. அதே போல உட்கார்ந்து இருக்கிறார் ஐயா மோகன்குமார் அவர்கள் பாடல்கள் எழுதுறது, பாடல்களை திருத்தம் செய்வது, மாவட்ட பயிற்சிகள் வழங்குவது, அவங்க ரெண்டு பேர்லாம் செய்யணும் தான். எத்தனை நல்ல தமிழ் சொற்களை போட்டு வாழ வச்சிருக்காரு தெரியுங்களா? முதல் ஐயா சொன்னாங்க கவலைப்பட்டார்கள் ஏன்னா பெருமாள் ஐயா அவர்கள் அமைதியாக பணி நடந்து இசைவான திருத்துமுறை தமிழ் இசையை என்ன போட்டா தமிழுக்கு மியூசிக் பட்டிடிக்க மியூசிக் வெங்காயம் தமிழ் இசையின் அடிப்படை. இப்பதான் ஒரு திருமாளனார் தந்த திருமகன் அந்த உழைப்பு நீர் போகவில்லை இசைக்கு வந்துவிட்டார். நமக்கமா வேலை எதிரி நமக்கமா வேலை நம்மளும் நமக்கமா வேலை அந்த அடிப்படையில் பாவாளரின் தொண்டு வெற்றி பெற்றது, ஆராய்ச்சி வெற்றி பெற்றது, மறுக்க முடியவில்லை. இன்றைக்கு அஸ்கோ பர்போலா என்ற பின்லாந்து நாட்டு பேராசிரியர் சிந்துவெளி எழுத்துக்களை படிக்கின்றார். அவர் பேராசிரியர் மதிவாளரோடு உடன்படுகின்றார். பாவாளர் கருத்துக்களை பேராசிரியர் மதிவாளரை பற்றி விளக்குவதற்கு 10 நாள் பின்லாந்துக்கு கூப்பிட்டாங்க. எதனால மதிவாளர் எப்படி தெரியும்? பாவாளர் இல்லைன்னா மதிவாளர் எங்கே? ஆனால் மதிவாளருக்கு அழைப்பது அந்த உண்மையான மதிவாளர் என்ற பேராசிரியர் திருமகளா பின்லாந்துக்கு போய் பின்லாந்து மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள உறவு என்னன்னு அந்த ஆராய்ச்சி எடுத்து போட்டு கொடுக்குறாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அஸ்கோ பர்போலா. நான் என்ன சொல்றேன், உலகம் முழுவதும் தமிழ்தான். தமிழர் பிறந்தகம் குமரிக்கண்டம். அந்த குமரிக்கண்டத்திலே தமிழ் தோன்றியது, தமிழில் தோன்றினான், மொழியை வளர்த்தான். பல்வேறு காலகட்ட நாகரிகங்கள் வளர்ச்சியை வந்து கொண்டே இருந்தன. இயற்கை ஈரடுகளாலும் பேரிடர்களாலும் போர்களாலும் நோய்களாலும் மற்றொரு காரணங்களாலும் புதியவற்றை தேட வேண்டும் என்ற வேட்கையினாலும் மக்கள் அவ்வப்போது இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். இயற்கை பேரிடர் சொல்வது கடல் போலாம் வந்து அப்போது போனார்கள். இப்படி எல்லாம் போன போது அந்த மக்கள் அவன் மூல தமிழகத்திலே மூல தாயகத்திலே இருந்த தமிழ் மூல வேச்சொற்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். மலாயமுனியரே 66 சொல்லுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் சொற்கள். நான் அதை ஆராய்ந்து காட்டி ப்ரொஃபஸர் இப்ராஹிம் என்பவர் யூனிவர்சிட்டி இருந்தாரா மலேசியாவில் மலாய்த்துறையிலே அவர் ஒரு பேராசிரியர் எங்களுக்கு மலாய் பாடம் எடுத்தார். அப்போ ஒரு பழப்படியில் ஆர்வம் உள்ளவர் தமிழ் பற்றி ரொம்ப எடுத்து பேசினார். அப்போ நான் இதை சொன்னேன் இப்படிலாம் இருக்கு பல்கலைக்கழகங்களிலேயும் தமிழ் அறிஞர்கள் போன மாதிரி தமிழ் மிஷனரி வைக்கணும்னு சொன்னாரு. இந்த திருச்சபையிலே இதை உணர்ந்திருக்கின்ற இந்த பெருமக்கள் இருக்கின்ற முன்னால் இந்த நான் இந்த உண்மையை இந்த பணியினை உங்கள் முன்னாலே அன்பாக வைக்கின்றேன். நீங்கள் இதுக்கு தக்காத அடையாளம் வந்து உணர்ந்து பரவ செய்யக்கூடிய பெருமை உடையவர்கள், அன்புடையவர்கள், ஆற்றக்கூடியவர்கள் என்பதை நான் நம்புகின்றேன். இன்றைக்கு செய்த இந்த பணியை விட மிக விரிவான பணி இந்த திருச்சபையில் செய்ய வேண்டும். பாவாளர் வந்து காண்டுகள் இடத்திலே மாறுபாடு உண்டு. காண்டுகளின் கடல் சருப்பு எழுதின திராவிடம் என்று சொல்ல பாவாடர் நாடாட்ட நீ தமிழிய மொழி சொல்லி திராவிடம் சொல்ல மறைச்சிட்ட திராவிட மொழியில தமிழ் வந்து ஒன்னா நீங்க எவ்வளவு வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறான். தமிழ்ல இல்ல மூல தமிழ் பாவாடர் சொல்றாங்க அவன் சொல்லணும் இட்ஸ் புரோட்டோ டிராவிடியன் டிராவிடியன் இ ஆல் டிராவிடியன்ஸ் நாங்க ஆஃபீஸ் ஆதி த ஒரிஜின் நம்ம அது கிடையாது. அப்போ புரோட்டோ டிராவிடியன் ஒன்று இருக்குன்றான். அதான் மூல திராவிடம் இல்லை, மூல திராவிடம் இல்லை, மூல திராவிடம் இல்லை, ஒன்று கிடையாது, மூல தமிழ் தான் இருக்கிறது. அந்த மூல தமிழ் மரபுக்கு உலக மொழி எந்த மொழியாக இருக்கட்டும், நாகரிக மொழியா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா பழக்கொடி காட்டுப்படி மொழியா இருக்கட்டும், அவர் தான் சொல்லியிருக்கு. இப்ப நான் சொல்ல சொல்லி என்னுடைய உரையை குடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது அதுக்கு முன்னே சொல்ற தொழுகையில் நல்லவன தமிழ் விசிக மாற்றம் தான் நல்லா இருக்கும்னு ஐயா சொன்னாங்க வார்த்தை. அதனால அதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய சொல்ல ஆராய்ச்சி. இல் இல்லை என்று பொருள் பீடுடையது இல் அப்படின்னு திருவிழா இல்லை இல்லை இல் இல்லை பண்மையில சொல்றது இல்லை ஒருமையில சொல்றது இளன் இழு அப்படின்லாம் வரும் இளர் அப்படிலாம் வரும் இல்லை 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 அப்படின்னு இதில் அரபி மொழியிலிருந்து இருக்கு ல அப்படின்னு ல இல்ல இல்லை 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 அப்படின்னா அல்லாருக்கிற
வேற ஒண்ணும் இல்லை. லா இல்லாஹ இல்லது இல்லாஹா அல்ல இல்ல அல்ல இல்லாமை தவிர வேறு ஒரு இறைவன் என்ன சொல்றாங்க இல்லைங்களா? அறிவு அறிதல் அறிவுக்கு ஒரு வினை சொல்லு அப்புறம் தான் அது பெயர் சொல்ல ஆகுது. அறிவு அப்படின்றத அறிவு 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 ஏங்க அறிவு யாரு நடுவர் மன்றத்தில் இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் பார்த்து என் அறிவிப்பு மக்களா இல்லை அப்படின்னா ரொம்ப எல்லாம் அறிந்தவரே அப்படின்னு அர்த்தம். வேல் நோன் வேல் ரோஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அது. அப்போ அவன் சொல்றான் எனக்கு தெரியாது அப்படின்னா அறிவுனா எனக்கு தெரியாது. அரிசி அருஸ் அறமொழியில் அருஸ் அடு சேர் கூட்டு களை அப்படின்னு அர்த்தம். அறமொழியில் அட்ட அட்ட சேரு கூட்டு அடு அடோ பல சம்பவம் அடோ இங்கிலீஷ்ல ஆட் அடிஷன் அடிட்டிவ் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் அட் 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 அந்த அடு சேரு கூட்டு பொறுத்து தோகை மயில் துகி துக்கியம் இப்ரு மொழியில் இருக்குது. இவர் தான் முதல் எடுத்து சொன்னார் சாலமன் அரசன் காலத்தில் இதெல்லாம் தமிழ்நாட்டில் முடிச்சு துகி தோகை தமிழ் துகியில் இருக்கிறது. கபி குரங்கு கபி நான் யான் யான் நான் யான் நான் என்கிறது ஆஸ்திரேலிய பழமொழி மொழியில் ஞான் மலையாளத்தில் மாதிரி ஞான் ஞான் நான் தான் யான் யான் நான் இதெல்லாம் ஒன்று ஒன்று மாறும். ஆஸ்திரேலிய பழமொழி மொழியில் பழைய நாள் இந்த உள்ள நாள் இந்த காலத்தில் பழநாளி பழநாளினா பழைய காலம். ஜப்பான் மொழியில சற்று தெலுங்குல சற்று என்பது சற்று அப்படின்வான். தனியிருப்ப காய்க்காவது அற்று 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 வருதுல அப்படின் போலன்னு அர்த்தம். இந்த அற்று என்பது தெலுங்குல எப்படி இருக்குன்னா அட்டு இருக்கு அட்டு அப்படின்வான் தெலுங்குல. அதே மாதிரிதான் இந்த சற்று என்பது சட்டு அது ஜப்பான் மொழியில சட்டு சட்டம்னா சிறிது கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தா நான் சொல்லிட்டேன் தாமா சாய் சொல்லிட்டேன் தான் பெருசு மான குதிரை சாய் குட்டி பெருமை குதிரை குட்டி அமைதி அமைச்சு பாருங்க. அடுத்தது வீடு ரைட் அருப்புமொழி ரைட் கரை எல்லை கரை எதுல இது வந்து சிலாவணிக்கிறேன் மொழியில அமர் விருந்து அமர் லத்தீனம் மூழ்கு மருங்கு இது பாவாணர் ஆராஜர் எடுத்து எடுத்து பாவான அறுநூறு சொற்களை ஆங்கில அகராதியிலிருந்து எடுத்து பைபிள் அதிர்வு எல்லாம் இலக்கிய ஷேக்ஸ்பியர் தலைக்கில் பாடம் பாவாளரா எழுதி கேட்டாலும் சொற்களை கேட்டாலும் அப்படியே ஷேக்ஸ்பியர் அப்படியே ஒப்புவிப்பார் அப்படி பாடம். அவர் அது வந்து லத்தீன் மொழியில கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய இந்த சொற்கள்லாம் ஐயன் தொட்டு அறுநூறு சொற்களை திரட்டிட்டார். இதெல்லாம் தமிழுக்கு இருந்து தொடர்பாக காண்டுகளுடைய ஒப்பிலக்கத்துல கடைசி பதிக்கத்தை படிக்கணும். ரொம்ப பேர் முதல்ல தொடர்ந்தே இல்லை பார்த்ததோடு சரி அடிச்சு பாருங்க எல்லா மொழிக்கும் தொடர்பு காட்டியிருப்பார் அது இதுவும் இருக்கு. அடுத்தது பாருங்க பரி சுற்று பரிசை வட்டம் சுரு பேரி பேரி நீட்ட பரி பேரி. அடுத்தது வண்டி ஆப்பிரிக்க மொழி புலார் மொழியில வீடு என்பது ஊடு வீட்டுக்கு போறவங்கல்ல ஆப்பிரிக்காக்காரன் ஊடுங்கிறான் ஊடு ஊடுன்னா வீடு அது புலார் என்ற மொழியில வண்டி ஒட்டி விறகு இந்தியில தீர் தீர் உம்பர் உப்பர் களி கிளே ருசியா ருசிய மொழியில கார் என்கிறது கார வெள்ளை பெல் பிஇஎல் பெல் ஆய் தாய் ஆயா தாய் அரபி மொழியில ஏசுநாதன் பேசி மொழியா சொல்லப்படும் இந்த மொழியில. கடைசியில் நீங்கள் இணையத்தில் யூடியூப்பில் தட்டி பாருங்க ஏசுநாதன் சிறுவையில் அறையப்பட்ட போது அந்த இறுதி நேரத்தில் அவர் தமிழில் பேசினார் என்று சொல்லி ஒரு பேராசிரியர் விக்டர் ஆ விக்டர் அவருடைய ஆராய்ச்சியில் அவர் எடுத்து போட்டுட்டார் பைபிளில் பழையதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி போட்டு இது தமிழ் சிதைந்த தமிழ் வடிவத்தில் இன்றைக்கி வந்திருக்கிறது அவர் பேசி இது தமிழ் எடுத்து காட்டுறாங்க. அடுத்தது பாருங்க குழலை இந்த யானை தும்பிக்கிறதுல குழலை நம்மளுக்கு பழக்கத்தில் இருக்கா இல்லை நல்லா கிற பிள்ளாலாய் பிள்ளாலாய் காஜா நீங்கள் நம்ம சொல்கிறது கிடையாது நாழி இந்த அடக்கிற அளவு கருவி மலையில நாலு விராமணி பழைய காலத்தில் ஒரு நகை பல விதமான மணிகள்லாம் விரவி கலந்து செய்த நகை கலவையான மணிகள் அது விராமணியின் பேர் மலாயில் விராமணின்னு நீங்கள் பாருங்க. அடுத்தது
சாப்பிடு எகிப்து மொழியில, அப்படின்னா சாப்பிடு எகிப்து மொழியில. ஜெர்மன் மொழியில நம்ம சொல்றோம் நல்ல அப்படின்ற நல் நல்ல அப்படின்னு, நல்ல பிள்ளை, நல்ல நாடு, நல்ல வீடு, நல்ல புத்தகம் சொல்றோம். நல் என்று சுருங்கி ந என்று நிற்கும் பழைய தமிழ் புலவர்கள் ந கீரன் நக்கீரன், ந பாலம் நப்பாலம், ந தத்தம் நத்தம். அப்ப அந்த நன்றதே வந்து நல்லன்னு கொண்டு பிடிக்கும். ந என்பது ஒரு அட்ஜெக்டிவ் ஜெர்மன் மொழி. என்ன மீனிங்? குட், பெட்டர், பெர்ஃபெக்ட். இது நான் திட்டம் போட்டு நம்ம போய் ஜெர்மன் காரணத்துக்கு கொடுத்தோம். எங்க தமிழ்ல ரொம்ப சொல்லிருக்கு சுமையா இருக்கு, நீங்க வச்சுக்கொண்டு கொடுத்தா அவன் பாட்டை போட்ட ஆதியில தமிழன் அவன் போய் எங்க மொழி மாறி விட்டது. அதனால சொல்லியிருக்கிறார், உலக மொழிகள் அனைத்தும் தமிழ் மொழியின் உருவ மாற்றங்களை தவிர எந்த மொழியோ தனி மொழி கிடையாது. உலகத்திலே தனி மொழி என்ற ஒரு மொழி இருக்கிறேனால் அது தமிழ் மொழி மட்டும்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இறுதியாக நம் தாய் உலகத்தாய், உலக மக்கள் எல்லாம் தமிழ மக்களே. குமரின் பரம்பரை தான் உலக பரம்பரை, காவான முடிவு. குமரி நாட்டு மாந்தனே உலகம் போதும் பரவினார். நீ உணர்னால பைபிள்ல பழைய ஆதி ஆகமும் செய்தினா இருக்கு, அதுல சொல்லுவாரு, அதெல்லாம் எடுத்து நல்லா காட்டி இருக்கிறார், இனிமே படிக்கணும். அவன் வந்து ஏதன்ஸ் தோட்டத்திலே, ஏதன் தோட்டத்திலே முதல் மாந்தர் தோட்டினார்கள் என்று சொல்லுவார். ஆதாம் ஏவாள் என்பதற்கு தமிழ்ல விளக்கம் கொடுக்கிறார். அத்து அத்தம் என்கிறது மண்ணு, செம்மண்ணு என்ற பொருள். ஹவா என்று அரபு எடுத்துக்கிட்டான், இங்க ஈவ் என்று வெள்ளக்காரன் சொன்னா நம்ம வந்தால் ஏவாள் என்று எடுத்து நம்ம தமிழ்ல மறுபடியும் மாற்றிட்டு இருக்கோம். அது அவை என்ற தமிழ் சொல் என்று கூறுகிறோம். கவிஞர் சீனியை நம்ம ஊர்போது அதை சொல்லுவார், அராபுக்காரன் பின்னால வந்தான் அதை சொல்ல தெரியாம அவனுக்கு அந்த வாய்க்கு வந்த மாதிரி எழுதியிருக்கிறான். ஆதாம் என்று அடாம் என்றும், அது வந்து ஹவா என்று ஆதன் என்கிறது தமிழ் பேர் அப்படி எடுத்தாலும் அவ்வை என்கிறது தமிழ் பேரு. ஆதி மனிதன் முதல் மனிதன் தமிழன் என்று சமய மொழியில் சொல்லுகின்றார். இ.எம்.கே. மௌலானா சேது முதல் சிந்து வரை புத்தகம் இருக்கார், ஒரு தமிழ் முஸ்லீம் அறிஞர். அவரு தான் சொல்றாரு இந்த சேது சேதுன்றாங்கள, சேது ராமேஸ்வரம், சேது சீது சீது அவரு சேது. ஆதாமனுடைய பிள்ளைகள் அங்கதான் கலர் இருக்கு. என்ன கதை? எப்படி திரிவான மலையில் என்ன கதை? திரிவானப்படை இலங்கை எந்த நாட்டை சேர்ந்து பழைய குமரி நாட்டுடைய கொஞ்சம் மிச்சம் இருந்த இலங்கை 2500 ஆண்டுக்கு முன்னாடி வடக்குல இருந்து வந்தான் சிங்களக்காரன், அவனும் நம்ம சுற்றக்காரன் தான், இன்னைக்கு பகையா போயிட்டான். இதெல்லாம் வேறு கதைகள். எனவே இறுதியாக ஆவான முடிவாக, உலக மொழிகள் எல்லாம் தமிழ் வழி தெரிந்த திரிவு ஆக்கங்களே. உலக முதல் தாய்மொழி ஒன்றுதான். செம்மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் சில, அவற்றின் மூல முதல் செம்மொழி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பது உள்பள தமிழ் மொழியே. யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று சொல்லி தமிழ் மரபு உலகத்தை இணைக்கிறது, அணைக்கிறது. உண்மையான தாய்க்கு தன் மக்கள் அனைவரையும் ஒருங்கே அணைத்து பேணும் குணம் இருக்கும் மொழி நிலையில் அது தமிழுக்கு உள்ளது. எந்த மொழியினத்தையும் தமிழ் சான்றோர் மதித்து வந்துள்ளனர். படித்ததில்லை, இடித்ததில்லை. சமஸ்கிருதம் கூட நம்மளும் படிச்சதில்லை, இப்பதான் நம்மளாம் சொல்லி. கடைசியாக இரவு, டாக்லஸ் இரகுன்றது பூ வந்து பூன்னு மாறிச்சு, இரகு வெளியில அப்பால் அவே என்று பொருள். புறம் பரம் பர பரானது அப்பால் அவே. அடுத்தது சுலோவு, சுலோவு அப்படின்னா தமிழ்ல ரொம்ப மெதுவுன்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல ஸ்லோ. இதை பற்றி நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோமா இல்லை? தமிழ் அகராதியமே பாருங்க, சுலோகு என்ற சொல். அடுத்தது பல், பல் ஏழு பேர்னா வெட்டுது, ஓட்ட பொருளை வெட்டுது. பல் நாலு பல் ஈ பலி பலிங்கிறதெல்லாம் வெட்டுறது. அப்ப அது பல் ஒவ்வொரு வார்த்தையை வெட்டி வெட்டி துண்டு துண்டா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்ன மாதிரி தான் முன்னுக்கு ஒரு இசு சேகரித்து ஆங்கில மொழி ஆரிய மொழிகளுக்கு சமஸ்கிருதத்துக்குலாம் வழக்கம். தமிழ் தூண்டா தூண அப்படின்னு வருகிறது. பல தோல்களை உரிக்கிறது
தமிழர்கள் என்று அதை நான் பொருள். யாரு அந்த சூரிய மொத்தம் அப்படியே சுத்தி மன்னர்ல பாத யாரு ஆண்டு. அதே போல கடைசியா டிவைட் வருது, திங்கு என் பேரு இருக்கிற நிலத்துல இருந்து தனியா பிரிஞ்சு நிற்கும். திங்கு 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 இவ்வளவு தீவு என்று சொன்னால் தனியா இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணியிலிருந்து ஒரு துணி தெரிச்சு தனியா உழுவுது, அது பேரு திவலை திவு என்றது அது இருக்கு. ஐ என்று இல்ல அல்ல ஐயால் சேர்ந்திருக்கு திவலை திவு திவி அப்படின்னு என்கிற ஆங்கிலத்திலையும் வருகிறது. அதுதான் பகு என்ற கூட்டம் டிவைட் என்று கொடுக்கிறது. மாவானரின் ஆராய்ச்சியின் பக்கமாக உலகத்தின் பார்வை திரும்பி இருக்கிறது. தமிழரின் கண் மட்டும் அங்கு போகவே இல்லை. தமிழர் மாவானர்கள் ஒன்றையும் படிக்கிறது இல்லை. தமிழ் பேராசிரியர்களாக கூட பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தமிழில் இந்த வகையில் படிக்கிறது இல்லை, மாணவர்களுக்கு சொல்றது இல்லை, அதனால தெரியாம இருக்கு. இது போன்ற முயற்சிகள் விழாக்கள் ஏன் தனி வகுப்பு இன்னைக்கு நான் வந்து சொல்றேன். நம்ம வந்து இந்த சொல்லாராய்ச்சியை பற்றியதே வந்து ஒவ்வொரு தொழிலையும் சில சொற்கள் எடுத்து சொல்லலாம் செய்யலாம். இந்த ஒரு விழாவான முடிஞ்சு நினைக்காதீங்க, எவ்வளவு பணி நீங்கள் செய்யலாம். அங்கே தமிழ்நாட்டில் ஒரு திருச்சபையில் இந்த வேலை கிடைக்கும். பல பேராசிரியர் பொக்கோ இருந்தார், பொக்கோ ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு இதை பற்றி ரொம்ப தெளிவாக வந்தாலும் வேறு சில நண்பர்களை வச்சுக்கிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் நடக்குது. பேராசிரியர் அரசேந்திரன் அவர்கள் வந்து இது நடக்கிறது. பாவாளர் வெற்றி பெற்றார், பாவாளர் ஆய்வு தெளிவானது, பாய்மாளருடைய ஆய்வு உலகத்துக்கு பொதுவானது, தமிழ் மொழியை மட்டும் அது காட்டவில்லை, உலக மொழி அத்தனைக்கும் முகமும் முகவரியும் கொடுக்கின்றதாக தமிழும் தமிழர்களும் இருக்கிறார்கள். தமிழர் மூல மாந்தன், முதல் மாந்தன், தமிழிலே இருக்கின்ற மொழி என்பது மட்டும் முதல் மொழி அல்ல, அவன் நெறியும் அவன் முதல் நெறி, அவன் முதல் மொழி தமிழ், முதல் இனம் தமிழினும், முதல் நெறி தமிழ் நெறி என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து இந்த அளவிலே விடைபெறுகின்றேன்.